பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சபை உரையாளர் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தை 26. கடவுள் தன் விருப்பத்திற்கு ஏற்ப நடப்பவர்களுக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவருக்கோ செல்வத்தை சேர்த்து வைக்கும் வேலையை கொடுக்கிறார். ஆனால் அச்செல்வம் தன் விருப்பத்திற்கு ஏற்ப நடப்பவர்களுக்கு விட்டு செல்வதற்கு, இதுவும் வீணே, காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். சுவாமி, இந்த காலை பொழுதிலே உன்னதமான உமது பிரசன்னத்தை எங்கள் மீது ஊற்றி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது வல்லமைமிக்க கரத்தின் கீழ் நாங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக, உயிருள்ள உமது இறை வார்த்தையை தந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை ஆராதித்து உமை வணங்கி உமை போற்றுகிறோம். சுவாமி, தூய உள்ளத்தோடு நடக்க வேண்டும் என்பதற்காகவே அனுதினமும் நீர் எங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி. உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கைவிட்டு விடாதபடி உமது உள்ளங்கையிலே எங்களுடைய பெயர்களை பதித்து வைத்து பொறித்து வைத்து அனுதினமும் முகமுகமாய் நீர் எங்களை பார்த்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன். அப்பா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் செய்யக்கூடிய தவறுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் ஆய்ந்து அறிந்து பார்த்து நாங்கள் உம்மை நோக்கி வந்து பாவமன்னிப்பின் நிச்சயத்திற்காக ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே பாவமன்னிப்பின் நிச்சயத்தை நீர் எங்களுக்கு தருவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன். அப்பா, உம்மை போல மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது தகப்பனே. நாங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கின்றோம். ஏனென்றால் நீர் எங்களை அறிந்து இருக்கின்றீர். உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கின்றீர். நீர் எங்களை தேற்றியிருக்கின்றீர். உமது கிருபையினால் வழி நடத்தி இருக்கின்றீர். விழுந்த இடத்தில் இருந்து எங்களை எழுந்து நடக்க செய்திருக்கின்றீர். உளையான சேற்றில் இருந்து எங்களை தூக்கி மீண்டுமாய் பரிசுத்தப்படுத்தி உமது மகனாக உமது மகளாக எங்களை உருமாற்றி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன். சுவாமி, அனுதினமும் தகப்பனே உமது கிருபையினாலும் உமது வல்லமையினாலும் எங்களை தாங்கிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி. அப்பா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, புதிய புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து இருக்கின்றீர். இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக அநேக பிள்ளைகளுக்கு ஆன்மீக ஆறுதலை கொடுத்து இருக்கின்றீர். அநேக பிள்ளைகளை எழுந்து நடக்க செய்திருக்கின்றீர். விழுந்து போன இடத்தில் இருந்து அவர்களை தேற்றி அவர்களுக்கு ஆதரவாக இருக்க பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொடுத்து இருக்கின்றீர். பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுத்து இருக்கின்றீர். பரிசுத்த ஆவியானுடைய கிருபையை கொடுத்து இருக்கின்றீர். பரிசுத்த வல்லமையினால் நிரப்பி இருக்கின்றீர். ஒவ்வொருவரையும் புனிதப்படுத்தி இருக்கின்றீர். அநேக பேரை புனிதராக வாழ நீர் அழைத்து இருக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆனாலும் உமது கரங்களில் இருந்து நாங்கள் தப்பி சென்று உம்மை விட்டு வழிவிலகி சென்று உலகத்திற்கு பின்பாக சென்று பாவத்திற்கு மேல் பாவம் செய்து பாவத்திற்கு அடிமையாக இருக்கின்றோம். 1 யோவான் 1:7 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்கின்ற வார்த்தையின்படி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த இரத்தம் இந்த நேரத்தில் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக. என் ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு இதுவரை செய்த பாவங்களும் பாவ கறைகளும் இந்த உடலில் இருந்தும் உள்ளத்தில் இருந்தும் ஆத்மாவில் இருந்தும் அற்று போக வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன். சுவாமி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே பெரியவர், நீரே வல்லமை மிக்க தெய்வம், நீரே கிருபை நிறைந்த தெய்வம், நீரே எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வம், எங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வம். எங்களுக்கு எதிரான கடன் பத்திரம் முழுவதையும் உமது பரிசுத்த இரத்தத்தினால் அழித்த தெய்வமாயிருக்கின்றீர். கைவிடாத தெய்வமே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை தென்றலிட்டு வணங்குகிறோம். சுவாமி, உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய காயங்களையும் வேதனைகளையும் துக்கங்களையும் கஷ்டங்களையும்
துக்கங்களையும் கண்ணீரையும் கவலையையும் ஆண்டவரே பாவங்களையும் ஒப்பு கொடுத்து உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அநேக முறை நாங்கள் செல்வம் மட்டும் போதும், செல்வம் இருந்தால் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்திருப்பேன், செல்வம் இருந்தால் நான் எதையும் செய்து விடுவேன் என்கின்ற தலக்கணத்தோடும் நாங்கள் அலைந்த நாட்கள் உண்டு. அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கின்றோம். செல்வம் எல்லாம் காற்றை பிடிப்பதற்கு சமமாகும், செல்வம் எல்லாம் அற்று போகும் என்பதையும் நாங்கள் இந்த நாளிலே உணர்ந்திருக்கிறோம். சுவாமி, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, நீர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் வாசிக்கின்றோமே திருப்பாடல்கள் 118 அதிகாரம் 5 இறை வார்த்தையிலே, நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செவி கொடுக்கின்றீர், நீர் எங்களை விடுவிக்கின்றீர், நீர் எங்களை தேற்றுகின்றீர். நெருக்கடியான வேளையிலே நாங்கள் இதுவரை மனிதர்களுக்கு பின்பாக சென்று மனிதர்களை நம்பி நம்பி ஏமாந்த நாட்கள் போதும், உறவினர்களை நம்பி ஏமாந்த நாட்கள் போதும், அரசு அதிகாரிகளை நம்பி ஏமாந்த நாட்கள் போதும், எங்களுக்கு மேலே பணி செய்கிறவர்களுக்கோடு கூட இருந்து அவர்களை பெருமைப்படுத்தி அலைந்த நாட்கள் போதும், ஆண்டவரை தல கணத்தோடு அலைந்த நாட்கள் போதும், என் ஆண்டவருக்கு உகந்த தகுதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாயும், என் ஆண்டவருடைய கரங்களை பிடித்து கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயும், என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இதோ அதிகாலையில் எழுந்து என்னோடு இணைந்து உம்மை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன், ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன், ஒவ்வொரு தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன், ஒவ்வொரு அன்பு குழந்தைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன், இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். எந்த ஒரு ஆத்மாவும் கெட்டு போய்விடக் கூடாது, எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய ஆத்மாவை இழந்துவிடக் கூடாது என்பதற்காகவே கல்வாரியில் நீ ரத்தம் சிந்தினீரே அப்பா. இந்த நேரத்திலே நீர் சிந்தி அந்த பரிசுத்த இரத்தத்தினால் நீர் எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. ஒவ்வொரு இளைஞர்களும் இளம் பெண்களும் என் ஆண்டவருக்காக எழுந்து ஜொலிக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கின்றேன் அப்பா. தாய் தந்தையருடைய ஜபம் உமை நோக்கி வருவனவாக, தாய் தந்தையருடைய வேண்டுதல் வான தூதர்கள் உமது திரு சமூகத்தில் கொண்டு வருவார்களாக. யார் யாரெல்லாம் விண்ணப்பம் செலுத்தி இருக்கிறார்களோ அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்பீராக. விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்திட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த பொன்னான நாளிலும் கூட யார் யாரெல்லாம் மருத்துவமனையில் இருக்கிறார்களோ, ஐசியுவில் இருக்கிறார்களோ, ஆண்டவரே முதல் உதவி பிரிவில் இருக்கிறார்களோ, வருத்தத்தோடும் வேதனையோடும் அடுத்த படுக்கையில் இருக்கிறார்களோ, நான் எப்படி வாழ்ந்தேன், இப்பொழுது நோய்வாய்ப்பட்டு விட்டேனே, நான் இனி வாழ முடியுமா, என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டாராம், என் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பாராம், என் ஆண்டவருடைய கரம் என்னை தாங்கி கொள்ளுமா என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் தாமே இந்த நேரத்திலே தொட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இரக்கத்தின் தெய்வமே, உமது பிள்ளைகள் தொடும் பொழுது ஆண்டவர் உமது பிள்ளைகளை நீர் தொடும் பொழுது, அவர்கள் உம்மை தொடும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் குணமடைவார்கள், குணமாக்கும் வல்லமை கடந்து வர வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாவை நினைவு கூறுகின்றோம், போர் முனையில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், இந்த நேரத்திலும் கூட இயற்கை சீற்றத்தினால் மறித்து போன ஆத்துமாக்களையும், விபத்தினால் மறித்து போன ஆத்துமாக்களையும், சாதாரண நோய்களினால் மறித்து போன ஆத்துமாக்களையும், கொள்ளை நோய்களினால் மறித்து போன ஆத்துமாக்களையும் நினைவுகூர்ந்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுடைய கூக்குரலை கேட்டதற்காக உமக்கு நன்றி, எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னைய முழற்ப தாயே, பூண்டி மாதாவே, எங்களுக்காக பரிந்து பேசும் கன்னி தாயே, இரக்கத்தின் ராக்கினியே, ஜபமாலை அன்னையே, தொடர்ந்து உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசிட வேண்டுமாய்மை நோக்கி ஜபிக்கிறோம் தாயே. அருநிறைந்த மரியே, வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர். உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.